வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பெண், நானும் ஒரு பெண். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி போகும் இல்லையா? சில பேருக்கு அவங்க நினைச்ச மாதிரி, சில பேருக்கு ரொம்ப போரிங்கா, சில பேருக்கு அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ அதை நம்ம எப்படி கடந்து நமக்கான பாதையில போறதுன்னு பல கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு எப்போவுமே இருந்துட்டுருக்கோம்ல. ஸோ நமக்குள்ளே இருக்க விஷயங்கள் தோணிகிட்டே இருக்கும். சில நேரங்கள் அது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்கள் நம்ம என்ன நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணோம்னா நம்மளோட எண்ணங்களை வழி நடத்தும். அதுவும் ரெண்டு விதமாக, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். நம்ம பார்க்குற, கேட்குற, பழகிற, படிக்கிற விஷயங்கள் தான் நம்மளோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸை உருவாக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம அடிக்கடி நமக்குள்ளே பேசிப்போம். இது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். நாம் ஏன் இப்படி பண்ணுறோம், இதை இந்த மாதிரி மாற்றி செஞ்சுருக்கலாமே அப்படின் தான் தோணும். நம்ம தப்பு செய்கிறப்போ நம்மளோட உள் மனசே நம்மளை எதிர்த்து நீ செஞ்சது தப்புன்னு சொன்னால் அப்போது நம்ம பாசிட்டிவ் வைப்பில் தான் இருக்கிறோன்னு அர்த்தம். இதுவே நம்ம செஞ்ச தப்புக்கு நம்மளோட மனசு ஒத்துழைச்சா நாம் நம்மளோட எண்ண அலைகளை கண்டிப்பாக மாற்றிக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவ் செல்ஃப் டாக்ஸ் எல்லாம் நம்மளோட வெற்றி பாதைக்கு தடையாக இருக்கிற ஒன்று தான் நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதாவது நெகட்டிவ் செல்ஃப் டாக்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வர்றது. நம்மளோட வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து அது நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்படி ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்ஸ், ஓவர் கம் பண்ணுறது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே கண்டிப்பாக இந்த கேள்வி ரைஸ் ஆகும்ல. ஸோ எனக்குள்ளேயும் இந்த கேள்வி அடிக்கடி வந்திருக்கு. செல்ஃப் டாக், அதாவது நமக்கு நாமே பேசிக்கிறது. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம ரைட்டான வழியில் தான் போகிறோமா, நமக்கு நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும், ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருப்போம் நமக்கு நம்ம செல்ஃப் டாக்ல. ஸோ ரொம்பவே முக்கியமான லைஃப்பில் செல்ஃப் டாக் தான். ஸோ இதுவே பாசிட்டிவாக தராமல் நெகட்டிவ் மைண்ட் செட்டை கொடுத்துருச்சுன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு நம்ம இதுதான் நம்மளோட இயல்கை, இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நம்மளை நம்மே லிமிட்டோட பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்கும், தன்னம்பிக்கை குறைஞ்சிட்டே போகும், எதையுமே சரியா செய்யவே முடியாது, யாரை பார்த்தாலுமே நம்மளால அப்படி முடியலையேன்ற ஒரு ஏக்கம் கவலை இருந்துட்டே இருக்கும். நம்மளோட இயலாமையை காரணமா வச்சு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம சுத்தி இருக்க சூழலையும் பிளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியே நாள் ஆக ஆக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் செல்ஃப் டாக்னால இவ்வளோ நடக்குமா கேள்வி வருதுல்ல? கண்டிப்பா நடக்கும். நாம் எதை சின்ன சின்ன விஷயம்தான் நினைக்கிறோமோ பின்னாடி அதுதான் நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்குற விஷயமா இருக்குது. சரி, இவ்வளோ பிரச்சனை இதனால் நடக்குது, இதுக்கு தீர்வு என்னன்னு நினைக்கிறது எனக்கும் புரியுது. அதை பற்றி தான் நம்ம இப்போ யோசிக்க போகிறோம். இந்த செல்ஃப் டாக் நமக்கு நம்ம பேசுகிறப்போ நிச்சயமாக நமக்கே தெரியும் நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோமா இல்லை நெகட்டிவாக பேசுகிறோமான்னு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம முதல்ல இன்னும் நல்லா அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்போது நம்ம நல்லதுக்காக பேசுகிறோமா இல்லை இது நம்மளுக்கு செட் ஆகாத விஷயமா தான் இருக்க போகுதான்னு நமக்கு புரியணும் ஃபஸ்ட்டு. அப்படி புரிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து நம்ம கண்டிப்பாக ஓவர் கம் பண்ண ஆயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எப்போல்லாம் நமக்கு நெகட்டிவான செல்ஃப் டாக் வர ஆகுதோ அப்போல்லாம் உடனே நல்ல ஆழமாக டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு நம்மளோட மைண்டையும் மனசையும் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு தோல்வியை நம்ம சந்திச்சிருப்போம், இல்லைனா பெரிய பயம் நம்மளை சூழ்ந்திருக்கும். அப்போது நமக்குள்ளே முதல்ல வர்றது இந்த செல்ஃப் டாக் தான். அதுவும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் தான் வரும். அந்த பயத்தில் நம்மளோட நரம்பு துடிப்பு, அப்புறம் இதய துடிப்பு எல்லாமே ரொம்பவே வேகமாக தான் இருக்கும், ஒரு நிலையாகவே இருக்காது. அதுக்கு தான் மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுறப்போ, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறப்போ சமநிலைக்கு வரும். ஸோ சமநிலைக்கு வர பொழுது தான் நம்ம எந்த மாதிரியான திங்கிங்கில் இருந்திருக்கோன்னு நமக்கு தோணும். ரொம்ப கவலையாக இருக்கிறப்போவும் சரி, இல்லை ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணுறவும் சரி, உடனே அந்த எண்ணத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல ஆழமாக டீப் ப்ரீத் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட எல்லா பார்ட்ஸும் ஒரு அமைதியான நிலைக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிற விஷயம் நமக்கு சரியாக அமையும். இதுதான் நெகட்டிவ் டாக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முதல் வழி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதனால் இந்த விஷயம் நம்மளுக்கு இப்படி நடந்துச்சு, அதை எப்படி கடந்து வர்றதான் பார்க்கணுமே தவிர நெகட்டிவ் டாக்லேயே இருக்கவே கூடாது. நம்மளால் அந்த நெகட்டிவ் டாக்லேருந்து முழுசாக வெளியில் வர முடியலன்னா கூட அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறப்போ நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக
அதுலேருந்து வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு எப்படி ஆச்சு, நம்ம இதில் தப்பு செஞ்சுருக்கோம், ஏன் இந்த மிஸ்டேக்ஸ் நமக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக திங்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நமக்கான பாசிட்டிவ் தாட்குள்ளே போக முடியும். ஸோ நம்ம செஞ்ச விஷயத்தை நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இதுக்கான வேறு இது, அதாவது இதுக்கான ஆல்டர்னேட் வழி என்ன, இதுக்கான பேசிக் காரணம் என்ன, எதனால இந்த சுச்சுவேஷன் அரைஸ் ஆச்சு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சில பேர் சின்ன சின்ன விஷயத்து கூட அவங்க நெகட்டிவான செல்ஃப் டாக்குக்குள்ளே போயிடுவாங்க, அதுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதனால தான் அதிக பேர் டிப்ரெஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதான் மெயினான ரீசனே. எப்போ நம்ம ஆணி வேறான காரணத்தை கண்டுபிடிக்கிறோமோ அப்போது அதுக்கான தீர்வு அதிலேயே வந்துடுது. ஸோ நம்ம சொல்யூஷனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவையானது செஞ்ச மிஸ்டேக்குக்கான காரணம். அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் நம்ம நெகட்டிவாகவே யோசிக்க மாட்டோம், அந்த மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், பர்ஃபெக்டாக எதிர்பார்க்கவே கூடாது. சிலர் தான் செய்கிற எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. அது எப்படி சாத்தியமாகும், தப்பு பண்ணாதான் அடுத்து இன்னும் எப்படி சரியாக செய்யலான்னு எல்லாருமே யோசிப்பாங்க. அதை விட்டுட்டு செய்கிறப்பவே கரெக்டாக மட்டும்தான் செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த விஷயம் சரியாக வரவே வராது, கண்டிப்பாக சொதப்ப தான் செய்யும். ஸோ எப்போவுமே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. அதுவும் நம்ம ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கோன்னு நமக்கு தோன்றப்போ கண்டிப்பாக பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கவே கூடாது. காரணம், பர்ஃபெக்டாக செய்யணும்னு இருக்கிற இந்த கான்செப்ட்லேயே நம்ம சரியாக செய்ய மறந்துடுறோம். சரியாக செய்கிறதுக்கும் பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது. அதனால தான் பலரும் குழந்தைங்க ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அவங்கள அவங்க போக்கிலே விட சொல்லிடுவாங்க. நாமளும் அப்படி தான், எப்போ நம்ம புது விஷயத்தை செய்ய போகிறோமோ அப்போது நம்மளும் குழந்தைகள் தான். ஒரு விஷயத்தை முதன் முதலாக செய்கிறப்போ அதில் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தா அது கண்டிப்பாக நெகட்டிவ் டாக்ல போய் விடும். நெகட்டிவ் டாக் நம்மளோட என்டையர் மைண்ட் செட்டையுமே மாற்றி நம்மளோட தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற குழிக்குள்ளே போய் விட்டுரும். ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளுக்கு உருவாகும். ஸோ பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றி பாசிட்டிவ் மைண்ட் இருக்கிற மாதிரி நம்ம நம்மளை வச்சுக்கணும். என்ன தான் நெகட்டிவ் நம்மளை காலை சுத்தின பாம்பாக வந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் வார்த்தையை பார்த்தாலும் கேட்டாலும் உடனே நம்மளை சுற்றி இருக்க அந்த நெகட்டிவ் ஓடி போகணும். அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி பாசிட்டிவான விஷயத்தை சரியான அளவில் வச்சுக்கணும். ரொம்ப டென்ஷனாகவோ இல்லை டிப்ரெஸ்டாகவோ இருந்தால் அது சரி பண்ண பல பாசிட்டிவ் வழி இருக்குது. நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறது, மியூசிக் கேட்கலாம், ட்ராயிங் வரையலாம், மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள், சில பேர் ஜிம் போவாங்க, வாக்கிங் போகலாம், புக்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி நமக்குன்னு பல பாசிட்டிவ் விஷயத்தை நம்ம நம்மளை சுற்றி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கான பாசிட்டிவ் வைப் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். அடுத்து நம்மளை நம்ம கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கணும். ஒரு ரொட்டீன் ஒர்க்கை ஆக்டிவாக வச்சுக்கணும். அதை நம்ம டெய்லி செய்கிறப்போ கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்களை அதுவே ஃபுல்லாக கண்டினியூஸாக கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த மாதிரி தாட்டுமே வர சுச்சுவேஷன் அமையாது. ஸோ நமக்கான வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கப்போ எண்ணங்களை யோசிக்கவே டைம் இருக்காது. இதில் எங்கேருந்து நம்ம பேசுகிறது, செல்ஃப் டாக்குக்கெலாம் டைம் இருக்கும். ஸோ ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த ரொட்டீன் ஒர்க் ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ நமக்கு ப்ரெஷர் சரியான நேரத்தில் முடிக்கணும், அதே சமயம் நம்மளும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம சாப்பிடணும், தூங்கணும், நம்மளை பற்றி நம்மளுக்கே பண்ணுற கேள்வி, இந்த மாதிரி விஷயங்களை சரியான கொண்டு போகிறது எல்லாமே இந்த ரொட்டீன் ஒர்க் தான். நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவையானதாக இருக்குது, அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றது சொல்கிறது கூட இந்த ரொட்டீன் ஒர்க் தான். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கான்ஷியஸ் தாட்டை நம்மளோட மன அமைதிக்கு வச்சுருக்கணும். ஆரம்பத்தில் இது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும், ஆனால் பழகினா தான் இதோட அருமை நமக்கு ரொம்பவே புரியும். நமக்குன்னு நிலையான ஒரு எண்ணத்தை வச்சா தான் அது எப்போ சரியா இருக்கும், எந்த மாதிரியான நெகட்டிவ் தாட் எல்லாம் அது ஓவர் கம் செய்யும், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே நல்ல மெடிடேஷன் பண்ணி நம்மளோட பாடியை மனசையும் கூல் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு நம்மளே பல விதத்தில் பாசிட்டிவ் வைப்பை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள நெகட்டிவ் தாட் வந்து பேசுகிறப்போ முதல்ல நம்மளை நம்மே நம்பணும். நான் அப்படி கிடையாது, நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், இதை மாற்றிக்க என்ன மாதிரியான வழின்னு சரியான யோசனையாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் எப்படி பண்ணிட்டேன் போச்சு, கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்னு நமக்கு நம்மளே நெகட்டிவ் தாட்டை உள்ளே செலுத்துகிறப்போ நம்மளோட மைண்ட் அந்த நெகட்டிவ்குள்ளே தான் போகும். அதையும் தாண்டி இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரும்னு தெரிஞ்சுக்கவும் தான் இந்த செல்ஃப் டாக். ஸோ அதை நம்ம சரியான வழியில் கொண்டு போயிட்டாலே போதும், நம்மளை நம்மே வழிநடத்தி கூட்டிகிட்டு போகலாம். இதுதான் சரியான வழியும் கூட. நமக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலே அதை செல்ஃப் டாக்குக்குள்ளே கொண்டு போகாமல் நம்மளோட கோலை எந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறது, நம்மளோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு இன்னும் முன்னோத்தி கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.